ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29. மறந்துடாதீங்க. சஹ்ரான் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? April 21 தீவிரவாத தாக்குதல், ஜனாதிபதி வெளியிட்டுள்ள சந்தேகம். கிஸ்புல்லாவை வைத்து தீவிரவாதி சஹ்ரான் செய்த காரியங்கள் தேரர் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி பிரதமர் முரண்பாடுகளை தீர்க்க இதுவே ஒரே வழி, கர்சன ராஜகருணா தெரிவிப்பு. சட்டவிரோதமாக மறைத்த 1120 அதிகமான தோட்டாக்கள், சிக்கிய மேல்மாகாண ஆளுநர். இலங்கையில் தங்கியிருந்த 6782 வெளிநாட்டவர்கள். கோட்டாவை பற்றி கூறிய கருத்தால் கொதித்து போன நாடாளுமன்ற உறுப்பினர். தூக்கு தண்டனை நாள் குறித்து மைத்திரி அறிவிப்பு. விசாரணை ஒன்றுக்காக அழைத்து வரப்பட்ட சஹ்ரானின் மனைவியான அப்துல் காதர் பாத்திமா காதியாவிடம் மூடிய அறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்முனை நீதவான் நீதிமன்றில் நேற்று காலை சஹ்ரானின் மனைவியான அப்துல் காதர், பாத்திமா காதியா மற்றும் அவரது 3 வயது குழந்தை முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட சஹ்ரானின் மனைவியை போலீஸ் பரிசோதகர் பசீல் கல்முனை நீதிமன்ற நீதிபதி ஐயன் ரிஸ்வான் முன்னிலையில் ஆஜர்படுத்தினார். இவ்வாறு ஆஜர்படுத்தப்பட்ட சஹ்ரானின் மனைவி தொடர்பான விசாரணை நீதவானின் மூடிய அறையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த விசாரணையில் 3 சாட்சியங்கள் வேறு வேறாக ஆஜர்படுத்தப்பட்டு நீண்ட நேர விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டனர். எனினும் எவ்வாறான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது ஊடகங்களுக்கு அறிவிக்க பதிவாளர் தயக்கம் காட்டினார். பின்னர் சஹ்ரானின் மனைவி கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சிறிது நேரம் வாக்குமூலம் புறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது பணக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விடயங்களையும் தான் அறிந்த தாக்குதல் விடயங்களையும் அந்த வாக்குமூலம் ஒன்றில் தெரிவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மேற்குறித்த விசாரணைகளை அடுத்து வரும் July 3 விசாரிக்க ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சஹ்ரான் காசியின் மனைவியான அப்துல் காதர் பாத்திமா காதியா, 28 மற்றும் மகள் ஆகியோர் மீண்டும் கொழும்பு நோக்கி குற்றப்புலனாய்வு பிரிவென்றால் அழைத்துச் செல்லப்பட்டனர். April 21 நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதல் போதைப்பொருள் எதிர்ப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே கருத முடியும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தேகம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் நாட்டின் நலனுக்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நற்செயல்களிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். கொலன்னாவ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் அச்சுறுத்தலிலிருந்து நாட்டையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கும் கடமையை நிச்சயமாக நிறைவேற்றுவதாகவும், சவால்களுக்கு அஞ்சி போதைப்பொருளுக்கு எதிராக போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு தான் கடந்த 4 வருடங்களாக விசேட நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்சியை உருவாக்குவதற்கும் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் திறன் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு உள்ளது. அதேவேளை போதைப்பொருளுக்கு எதிராக செயற்படும் நபர்களை இல்லாதொழிப்பதற்கான வலு தன்னிடம் இருக்கின்றது. விசாரணைகளின் ஊடாக எந்த தகவல்களை வெளிக்கொண்டு வந்தாலும் April 21 நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல் போதைப்பொருள் எதிர்ப்பு செயற்பாடுகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே கருத முடியும். பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் எதிர்ப்புகளையும் முன்வைத்து தன்னை குற்றவாளியாக அடையாளப்படுத்துவதற்கு பல்வேறு தரப்பினர் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் நாட்டின் நலனுக்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நற்செயல்களிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அம்பாறை காத்தாங்குடியில் சஹ்ரான் இருந்து கொண்டு கிழக்கு மாகாண ஆளுநர் குஸ்புல்லாவின் அதிகாரங்களை பயன்படுத்தி ISIS தீவிரவாத குழுவை கட்டியெழுப்பியதாக மட்டு விகாரைபதி சுமரத்னதேர தெரிவித்துள்ளார். அவர்கள் காதல் என்னும் பெயரால் தமிழ் பெண்களை கடத்தி சென்று தற்கொலை குண்டுதாரிகளாக மாற்றுவதாகவும், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை அவசரகால சட்டத்தினால் வதைத்தால் தான் வீதிக்கிறங்கி போராடுவேன் எனவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் இந்து குருமார் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நேற்று தேரரை சந்தித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு ஆளுநர் மட்டுமன்றி சில சட்டத்தரணிகள் நீதவான்கள் போன்றோரும் இதனுடன் தொடர்புபட்டுள்ளதாக அதனை நிரூபிக்க சாட்சியங்கள் இருப்பதாகவும் தேரர் கூறியுள்ளார். ஆளுநரின் காரியாலயத்தில் துப்பாக்கி ரவைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்ட போது அவை போலீஸ் உத்தியோகத்தருடையது என அதற்கு கதை கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் பிள்ளைகளை கடத்தி சென்று சஹ்ரான் ISIS குழுவில் அவர்களை இணைப்பதாக தகவல் கிடைத்ததாகவும் தேரர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யச் சென்றபோது அவர்களின் முறைப்பாட்டினை ஏற்கவில்லை என்றும், இந்நிலையில் அவர்களை இவ்வாறான பிரச்சினைக்கு தள்ள வேண்டாம் என்றும் பொறுப்புள்ள அதிகாரிகளுக்கு மதகுருமார் என்ற வகையில் கூறிக்கொள்ள விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அனைவருக்கும் பொதுவான சட்டம் இருக்க வேண்டும். சட்டத்தை பிரித்து வழங்கியதன் விளைவு இதெனவும் தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
முஸ்லீம் பெண்கள் தங்கள் உடைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தாக்குதலை நடத்துவதற்கு முன்வந்ததாகவும், எனவே இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவசரகால பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி யாரையும் கைது செய்யலாம் என்றும், எனினும் நாட்டிற்கு சேதத்தை ஏற்படுத்துபவர்களை கைது செய்யாது நியாயத்தை கதைப்பவர்களை கைது செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் புதன்கிழமை மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி பொலிஸ்மா அதிபர், அரசாங்க அதிபர், கல்விப்பணிப்பாளர் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட உள்ளதாகவும், அதன்பின் அவர்கள் சரியான தீர்வை எடுக்காவிடின் தாம் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முரண்பாடுகளுக்காகவும் குறைபாடுகளுக்காகவும் நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் தீர்மானங்களை எடுக்க முடியாது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுவது போன்று 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் கலந்துரையாடலின் மூலம் தீர்வு காண வேண்டும். கலந்துரையாடலுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தயாராக உள்ளதாக அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் முரண்பாடுகள் உள்ளது. நாட்டில் தற்போதுள்ள நிலையில் இந்த முரண்பாட்டு நிலை நீடிக்குமாக இருந்தால் தொடர்ந்து நாட்டில் சிக்கல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த முரண்பாடுகளை தீர்த்து கொள்ள வேண்டுமெனில் உடனடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டுமென்றும், ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் அன்றி வேறு ஒருவர் வெற்றி பெறுவாராக இருந்தால் பாராளுமன்றத்தை கலைக்க முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். பம்பலப்பட்டி சோர்பரி கார்டனின் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சுமார் 1120க்கும் அதிகமான 3 வகை தோட்டாக்களை வீடொன்றிலிருந்து சட்டவிரோதமாக அகற்றி மறைத்து வைத்தமை தொடர்பில் மேல்மாகாண ஆளுநர் ஏஜேஎம் முசமிலிடம் சிஏடி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இது தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள சிஏடியின் சமூக கொள்கை தொடர்பிலான விசாரணை பிரிவு அது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஆளுநர் ஏஜேஎம் முசமிலுக்கு மிக நெருக்கமான ஆருஸ் என்னும் சந்தேக நபரையும், கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவரான இந்திக்க பண்டார என்பவரையும் நேற்று சந்தேக நபர்களாக கொழும்பு நீதவான் நீதிமன்றில் சிஏடி ஆஜர் செய்தது. இதன்போது இவ்விருவரையும் தலா 1,00,000 ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணைகளில் செல்ல கொழும்பு மேல் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. வெடிபொருட்கள் கட்டளை சட்டம் மற்றும் தண்டனை கோவையின் கீழ் இவ்விருவரும் நேற்றைய தினம் ஆஜர் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்விருவரும் ஒவ்வொரு மாதமும் இறுதி ஞாயிறு சிஏடியில் கையெழுத்திட வேண்டுமெனவும் நீதவான் இதன்போது உத்தரவிட்டிருந்தார். விசா காலம் முடிவடைந்த பின்னரும் 6,782 வெளிநாட்டவர்கள் நாட்டில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 492 பேர் கடந்த 5 மாத காலப்பகுதியில் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக குடிவரவு குடியகல்வில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இவர்களுள் 1,670 பேர் ஐக்கிய நாடுகள் அகதிகள் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அகதிகள் ஆவரென குடிவரவு குடியகல்வில் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் பிஜிஜி மிலிந்தன தெரிவித்தார். இதுவரையில் விசா அனுமதி பத்திரத்திற்கான கால எல்லை முடிந்த பின்னரும் நாட்டில் தங்கியிருந்த வேளையில் கைது செய்யப்பட்ட 152 பேர் மிரிகானா குடிவரவு குடியகல்வு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வேளையில் விசா கால எல்லை முடிந்த பின்னர் நாட்டில் தங்கியிருப்போரை கைது செய்வதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் தலைமையில் அதிகாரிகள் நாடு முழுவதும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச குறித்து குமார வெல்கம தெரிவித்துள்ள கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகுபெரும தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை கூறினார். கோட்டாபய ராஜபக்சவின் எதிரிகளில் யாரேனும் ஒருவர் கூட இவ்வாறு அவருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க மாட்டார்கள். இதுபோன்ற அறிவிப்புகள் அவருடைய எதிரிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கும் நடவடிக்கை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதி யுத்தத்தின் போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபய ராஜபக்ச பயந்து அமெரிக்காவுக்கு ஓடிவிட்டார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் குமார வெல்கம அண்மையில் தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கையிலேயே டலஸ் அழகப்பெருமை மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மரண தண்டனை மீதான தடையை தொடருமாறு இலங்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பிரித்தானியாவின் வெளியுறவுச் செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்துவது என்ற இலங்கையின் தீர்மானம் குறித்து கவலையடைகின்றோம். 6 மாதங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் மரண தண்டனையை பயன்படுத்துவது தொடர்பான உலகளாவிய தடைக்கு ஆதரவாக இலங்கை வாக்களித்தது. இந்த நிலையில் குறித்த கொள்கையை மாற்றியமைக்கும் வகையில் இலங்கை செயற்படுவது ஒரு பிற்போக்கு நடவடிக்கையாகும். இது இலங்கையின் சர்வதேச நிலைப்பாட்டையும் சுற்றுலா தலமாகவும் வணிகத்திற்கான வளர்ந்து வரும் மையமாகவும் உள்ள அதன் நட்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் செயலாகும். மரண தண்டனையை அமுல்படுத்துவது, பயங்கரவாதத்தை எதிர்ப்பது உள்ளிட்ட சட்ட அமலாக்க பிரச்சினைகளில் பிரித்தானியா இலங்கையுடன் ஒத்துழைப்பை பேணுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இந்நிலையில் மரண தண்டனை மீதான தடையை தொடருமாறு இலங்கைக்கு அழைப்பு விடுப்பதாக அந்த அறிக்கையில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் 4 பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும் ஆவணத்தில் தான் கையெழுத்திட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.